Hi friends, welcome to Sri Lanka was India recipes. Now, indike ungalukaga rasam romba easy ah eppadi pandradhu nu kaamikka poren. Idu enna grandma oda recipe idu. Seekaram pannidalam. Vaanga theviyana porukal paakalam. 1 teaspoon seeragam, 1 teaspoon mulukottamalli, 1 and a half டீஸ்பூன் முழு மிளகு. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுண்டா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, காரம் கம்மியாக வேணுண்டா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அந்த ஃப்ளேவருக்காக. இது மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இது தோரம் பருப்பு வறுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். இது 1/3 காஞ்ச மிளகாய், இது 1 மீடியம் சைஸ் டொமேட்டோ சப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஆனியன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், அது இல்லைன்னா ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆனியனில் 1 சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. இது 1/5 பல் பூண்டு, 1 சின்ன பீஸ் 2 இஞ்சி, கருவேப்பில 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு, இது பெருங்காயம், இது 1/5 கப் தண்ணி வார்ம் வாட்டரில், 1 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு நாம் பார்க்கலாம். இது கொத்தமல்லி, சீரகம், முழுமுளவு, வெந்தயம், இது 3 நம்ம இதில் போட்டு நல்லா தட்டிக்க போகிறோம். இதை நல்லா இப்படி போட்டு தட்டிக்கோங்க, பிளெண்டர் யூஸ் பண்ணாதீங்க, அப்போ தான் அந்த ரசமுடைய காரம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஃபைனாக ரொம்ப ஃபைனாக நீங்கள் பவுடர் பண்ணிக்க தேவையில்லை, குறை குறண்டே தட்டிக்கோங்க. பாருங்கள், இதுக்கப்புறமா நம்ம பூண்டு, வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது 3 ஒன்றொன்றாக சேர்த்து தட்டிக்க போகிறோம். பாருங்க, நான் ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலை. இப்போ நான் பூண்டு, இஞ்சி, ஆனியன், இந்த பச்சை மிளகாய், கருவேப்பில போட்டு இதையும் தட்டிக்க போகிறேன். பாருங்க, நல்லா ஃபைனாக இல்லாமல் குறை குறைடு தான் நான் நல்லா தட்டியிருக்கிறேன். இப்போ இதிலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. தோரம்பருப்பு பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தட்டிக்கோங்க. பாருங்கள், நான் தட்டி எடுத்த பேஸ்ட்டு. இப்போ இது மண்பானையில் பண்ணினா ரொம்ப வாசனையாக ஃப்ளேவராக இருக்கும், அதனால் நம்ம இந்த ரசத்தை மண்பானையில் தான் பண்ணிக்க போகிறோம். 1 மண்பானை எடுத்துக்கோங்க, அதில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதில் டொமேட்டோவையும் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டேன். இதை கையால் நல்லா மசியும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தட்டி வச்ச மிக்சரை சேர்த்துக்கோங்க. டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச கொச்சிக்காவை நம்ம டிரெக்டாக ஃப்ளேமில் சுட்டுக்க போகிறோம். பாருங்கள், இப்படி நல்லா ரெண்டு சைடும் சுட்டுக்கோங்க. சுட்டுட்டு அதையும் இந்த ரசத்தோடு ஆட் பண்ணி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெட்டியை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நெட்டியெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் சூடு வரும் வரைக்கும்
கொதிக்க விட்டுறாதீங்க. சூடு வரும் வரைக்கும் கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சிருங்க. பாருங்க இப்போ நல்லா லேசாக சூடு வந்திருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கொதி வராமல் சூடு வரும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா சூடு வந்து அந்த நுரை கெட்டி இருக்குது. இப்போ பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு பிஞ்ச் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இப்போ கொத்தமல்லி மேலால் போட்டு இறக்கிக்கோங்க. இந்த ரசம் ரொம்ப காரமான ரசம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சளி பிடிச்ச டைமுக்கு இந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டாலோ குடித்தாலோ ரொம்ப நல்ல ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ வித் another amazing recipe.